வெல்கம் டு நவீஸ் காஃபி கிளப் இன்றைக்கி என்ன டாபிக் டாப்பிக்னா உங்களோட பேச போகிறேன்னு பார்க்குறீங்களா ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா சரி உங்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு பணம் பிடிக்குமா ஹச் டு யூ லவ் மணி இது என்ன முட்டாள்தனமான கேள்வியாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சா ஆப்வியஸாக இதுக்கான பதில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க எனக்கு பணம்னால் ரொம்ப பிடிக்கும் ஆனால் டு யூ நோ கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடிக்கு மேலே பணத்தை நம்ம இந்தியன் பேங்க்ஸ்லேருந்து கிளைம் பண்ண ஆள் இல்லைன்னு சொன்னால்

இந்த பணத்தை அனுபவிக்காமலே சில பேர் இறந்தும் போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இட்டு யூ நோ ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது கோடி மதிப்புள்ள பணம் இஸ் அன்கிளைம் ஃப்ரம் அவர் இந்தியன் பேங்க்ஸ்னு சொல்லப்படுது எஸ் திஸ் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் இன்ஃபேக்ட் இந்த பணம் யாரோடதுன்னு பார்க்குறீங்களா இட் பிலாங்ஸ் டு பீப்புள் ஹூ ஹவ் நாட் கிளைம் ஃபர் த லாஸ்ட் டென் இயர்ஸ்னு சொல்கிறாங்க கடந்த பத்து வருஷமாக இந்த பணத்தை கிளைம் பண்ண யாருமே வரலன்னு சொல்லப்படுது ப்ராபப்ளி அந்த பணத்தை கிளைம் பண்ண அந்த பர்சன் உயிரோடவே இப்போ இல்லாமலும் இருக்கலாம் இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை வாரிசுகளோ கூட இல்லாமல் இருக்கலான்னு சொல்லப்படுது சரி இது ஒரு பக்கம் இருக்க ஃபர்ஸ்ட் த கொஸ்டின் ரைஸஸ் ஒருத்தர் ஏன் இவ்வளோ பணம சேவ் பண்ணணும் இஃப் தி டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் இல்லையா ஆல்சோ ஆஸ் பர் ரீசன் சர்வே ரிட்டையர் ஆக போகிற மக்களோ இல்லை ரிட்டையர் ஆன மக்களோ அதிகமாக பணம் சேர்க்கிறாங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி தன்னோட சொத்துக்களை பெருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது அந்த சர்வேயோட முடிவுகள் இன்னுமே ஷாக்கிங்காக இருந்தது பணம் சேர்க்கறதுக்கான காரணம் ஃபார் அன்சீன் காஸ்ட்னு நாற்பது பர்சன்ட் மக்கள் சொன்னாங்க இன்னும் சில பேர் ரிட்டையர்ட் லைஃப்பில் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னுமே சில பேர் பணம் இல்லாமல் போனால் என்ன ஆகுங்கிற பயமே இஸ் மேக்கிங் இஸ் நாட் டு ஸ்பெண்ட் மனின்னு சொல்லப்பட்டது இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் மக்கள் ரிட்டையர்மெண்ட் லைஃப்லேயும் பணம் செலவு பண்ண விருப்பப்படலைன்னு சொன்னாங்க ஏன்னால் பணம் செலவு பண்ணால் திருப்பி இப்போ வயசான தருணத்தில் சம்பாதிக்க முடியாதே அப்படிங்கிற பயமே எங்களுக்கு பணம் செலவு பண்ண தோண மாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னாங்க அப்போது நெஜபாவே இஸ் த ரியாலிட்டி ஓன்லி டு சேவ் மனி

இந்த ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் மக்களுக்கு மட்டுமே தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டிங் அண்ட் டெட்னு செல்லப்படுது அஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஃப்டி ஆஃப் இண்டியன்ஸ் சேவ் ஜீரோ டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தேர் சாலரினு சொல்கிறாங்க ஒன்று அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஸோ யூ சே சேவ் பண்றோம்ஸ் இல்லை அதிகமாக செலவே பண்ணாமல் சேமிக்க மட்டுமே செய்யறோம் இதுக்கான காரணம் சிம்பிள் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அதிகபட்சமாக உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நீங்கள் ஃபினான்ஷியல் லிட்ரஸின்னு என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க

சைனா இஸ் ஈக்குவலி பேட் லைக் அஸ்னு சொல்கிறாங்க ஏன்னா சைனா இஸ் ஜஸ்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஃபினான்ஷியலி இலிட்ரேட் ரஷ்யா தேர்ட்டி எயிட் பர்சன்ட் பிரேசில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்ஃபேக்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸ் ஆர் மச் மோர் வேர்ஸ் தேன் இந்தியான்னு சொல்லப்படுது ஓட போட் அமெரிக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா டு யூ நோ தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் யூஎஸ் ஹவுஸ் ஹோல்ஸ் கிரெடிட் கார்ட் டெட்னு சொல்கிறாங்க தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் ரிட்டையர்ட் அமெரிக்கன்ஸ் கிட்ட ஜீரோ பர்சன்ட் சேவிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா சரி இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை எப்படி தான் கற்றுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா ஹவு டு ஃபிக்ஸ் ப்ராப்ளம் தி ஆன்சர் இஸ் ஸோ சிம்பிள் நம்ம ஸ்கூல் எஜுகேஷனில் இதை ஒரு கரிக்குலமாகவே சேர்க்கணும் அப்போ தான் த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லேர்ன் எக்கனாமிக்ஸ் லோன் இன்வெஸ்ட்மெண்ட் டெட் பட்ஜெட்டிங் எல்லாம் புரிஞ்சிக்க முடியும் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஷுட் நாட் பி ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் இஃப் தட் இஸ் த கேஸ் ஒரு சயின்ஸ் குரூப் எடுக்கிற ஸ்டூடெண்ட் கடைசி வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் லெசன்ஸை கற்றுக்காமலே போவாங்க in fact the current generation nariya high interest loans bangaranga. then they spend their entire life repaying the loans so obviously we fail to save Apro family run pana they land up in a credit card debt so finally get trapped in this credit card debt cycle kadan thirupi na in fact பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறோங்கிறது அவுட் ஆஃப் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவே மாறி எப்படி பட்ஜெட் போடுறதுங்கிறது இந்த கரண்ட் மில்லேனியல்ஸ்க்கு தெரியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு பட்ஜெட் போடுறது அவ்வளோ கஷ்டமான யோசிக்கிறீங்களா டெஃபினெட்லி நாட் யூ ஜஸ்ட் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சில பேசிக் கான்செப்ட்ஸ் லைக் டிட்டமைனிங் யுவர் இன்கம் உங்கள் வருமானம் என்ன அதோட உங்கள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வரும்னு நீங்கள் தான் பட்ஜெட் பண்ணணும் அதுலேயும் செட்டிங் அ ரியலிஸ்டிக் கோல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்புறம் ட்ராக்கிங் யுவர் ப்ராக்ரஸ் ஆன் யுவர் கோல் பட்ஜெட் போடுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி மாத கடைசியில் உங்கள் எக்ஸ்பென்சஸை அனலைஸும் பண்ணணும் இதில் தான் எக்ஸ்பென்சஸ் தேவையானது எவ்வளோ எது தேவையற்றதுன்னு உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் இந்த ஹெல்த்தியான டிஸ்கஷன் வில் ஹெல்ப் யுவர் ஃபேமிலி குரோன்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் அஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக் செவன்டி டூ பர்சன்ட் ஆஃப் இண்டியன்ஸ்க்கு வாங்குற சம்பளம்ல எவ்வளோ பணத்தை சேர்க்கணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு அறியாமல் இருக்காங்கிறது ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட் இந்தியோல ஐ ஜட் டு லெட் யூ நோ ஹவு யூ ஷுட் பிளான் யோர் ஃபினான்சஸ்னு மட்டுமே இன்ஃபேக்ட் ஃபேக்ட் ஐம் நாட் எக்ஸ்பர்ட் பட் ஜஸ்ட் ஷேரிங் எக்ஸ்பர்ட் லைஃப் மனி அண்ட் பிளானிங் ஸ்டார்ட் யுவர் ரிட்டையர்ல சொல்றாங்க ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் சம்திங் யூ ஷுட் ப்ளான் வென் யூஆர் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டோ இல்லை ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டோ கிடையாது அதே மாதிரி டிவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ லைக் கோல்டு ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அந்த மாதிரி ஆல்சோ உங்கள் கோல்ஸில் ஷார்ட் டேர்ம் கோல் லாங் டேர்ம் கோல்னு பிரித்து வச்சுக்கோங்க உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் கேன் பி அ வெக்கேஷன் பிளான் இல்லை ஒரு கார் வாங்குறது ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம் பட் டெஃபினெட்லி யுவர் லாங் டர்ம் கோல்ஸ் ஆர் வீடு வாங்குறது மாதிரி உங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஏன் உங்கள் கிட்ஸோட எஜுகேஷனுக்கு பணம் சேர்க்கறது கூட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த எல்லாத்தையும் நீங்க அச்சீவ் பண்ணணும்னா இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு நோ நான் சொன்ன இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி வில் ஓன்லி ஹெல்ப் யூ மேக் தேட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் நீங்க எடுக்கிற ஃபினான்ஷியல் முடிவுகள் மட்டுமே வில் ஹெல்ப் யூ மேக் த ப்ராக்ரஸ் இன் யோர் லைஃப்ங்கிறத மறந்துடாதீங்க இன்ஃபேக்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லாத காரணத்தினால மெனி கோவிட் விக்டம்ஸ் தன்னோட இறப்புக்கு பின்னாடி தன்னோட ஃபேமிலியை கடன் சுமைகளோட விட்டு போயிட்டாங்கிற மாதிரி கதைகள் நீங்கள் நிறையா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நவ் மெனி பீப்புள் ஆர் ரியலைசிங் திஸ் மிஸ்டேக் இன்ஃபேக்ட் நிறைய நாடுகள் லைக் ஆஸ்த்ரேலியா ஃபினான்ஷியல் லிட்ரஸியை ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாகவே வச்சுருக்காங்க ரஷ்யாவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸில் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி அவங்களோட சிலபஸில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க பட் இந்தியாவில் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிற சப்ஜெக்ட் இஸ் நாட் இன் த சிலபஸ் சிலபஸில் இல்லைன்னு நீங்கள் கற்றுக்காம இருக்க போறீங்களான்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் டெஃபினெட்லி வித் இன்டர்நெட் பூமிங் அப் இன் இண்டியா ஆன்லைனில் பல ஃப்ரீ கிளாஸஸ் இந்த ஃபினான்ஷியல் பற்றி அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் ரிமம்பர் ஏஜ் ஃபார் இட்ஸ் ரியலி டூ லேட் டு ஸ்டார்ட் யூ கேன் அண்ட் அண்ட் ஈவன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமைஸ் சேவிங்ஸ் உங்கள் பணத்தை அந்த பதினெட்டு கோடி மாதிரி கடைசி வரைக்கும் அனுபவிக்காமலே நீங்கள் இறக்க நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அது வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் ஏன்னா